சூரா அல் மாயிதா அத்தியாயம் ஐந்து மொத்த வசனங்கள் நூற்று இருபது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் நம்பிக்கை கொண்டோரே ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள் உங்களுக்கு பின்னர் கூறப்படுவதைத் தவிர தாவரத்தை உண்ணும் கால்நடைகள் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன இஹ்ராமின் போது வேட்டையாடுவதை அனுமதிக்கப்பட்டது என நீங்கள் கருதக்கூடாது தான் விரும்பியதை அல்லாஹ் கட்டளையிடுவான் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹுவின் புனித சின்னங்கள் புனித மாதம் பலி பிராணி பலி பிராணியின் கழித்தில் அடையாளத்திற்காக போடப்பட்ட மாலைகள் தமது இறைவனின் அருளையும் திருப்தியையும் தேடி இப்புனித ஆலயத்தை நாடிச் செல்வோர் ஆகியவற்றின் புனிதங்களுக்கு பங்கும் விளைவித்து விடாதீர்கள் இஹ்ராமிலிருந்து விடுபட்டதும் வேட்டையாடுங்கள் மஸ்ஜிதுல் ஹராமை விட்டு உங்களை தடுத்த சமுதாயத்தின் மீதுள்ள பகைமை வரம்பு மீறுவதற்கு உங்களை தூண்ட வேண்டாம் நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள் பாவத்திலும் வரம்பு மீறலிலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளாதீர்கள் அஞ்சுங்கள் அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் தாமாக செத்தவை இரத்தம் பன்றியின் இறைச்சி அல்லாஹ் அல்லாதோருக்காக சப்தமிடப்பட்டவை உங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளன கழுத்து நெறிக்கப்பட்டவை அடிபட்டவை மேட்டிலிருந்து உருண்டு விழுந்தவை தமக்கிடையே மோதிக்கொண்டவை வன விலங்குகள் சாப்பிட்ட பிராணிகள் ஆகியவற்றில் உயிர் இருந்து நீங்கள் முறையாக அறுத்தவை தவிர மற்றவை தடை செய்யப்பட்டுள்ளன பழி பீடங்களில் அறுக்கப்பட்டவையும் அம்புகள் மூலம் குறி கேட்பதும் உங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளன இவை குற்றமாகும் ஏக இறைவனை மறுப்போர் உங்கள் மார்க்கத்தை அளித்திடலாம் என்பது பற்றி இன்று நம்பிக்கை விட்டனர் எனவே அவர்களுக்கு அஞ்சாதீர்கள் எனக்கே அஞ்சுங்கள் இன்று உங்கள் மார்க்கத்தை உங்களுக்காக நிறைவு செய்து விட்டேன் எனது அருளை உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன் இஸ்லாத்தை உங்களுக்கான வாழ்க்கை நெறியாக கொண்டேன் பாவம் செய்யும் நாட்டமில்லாமல் வறுமையின் காரணமாக நிர்பந்தத்துக்கு உள்ளானோரை அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் தமக்கு அனுமதிக்கப்பட்டவை யாவை என்று அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர் தூய்மையானவைகளும் வேட்டையாடும் பிராணிகளில் எவற்றுக்கும் நீங்கள் பயிற்சி அளித்து அல்லாஹ் உங்களுக்கு கற்று தந்தவற்றை கற்றுக் கொடுக்கிறீர்களோ அவை வேட்டையாடியவைகளும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன என கூறுவீராக அவை உங்களுக்காக பிடித்துக்கொண்டு கொண்டு வந்ததை உண்ணுங்கள் அதை அனுப்பும் போது அதன் மீது பெயரை கூறுங்கள் அஞ்சுங்கள் அல்லாஹ் விரைந்து கணக்கெடுப்பவன் தூய்மையானவை உங்களுக்கு இன்று அனுமதிக்கப்பட்டுள்ளன வேதம் கொடுக்கப்பட்டோரின் உணவு உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது உங்கள் உணவு அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது நம்பிக்கை கொண்ட கணவன் இல்லாத பெண்களையும் உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்ட கணவன் இல்லாத பெண்களையும் வைப்பாட்டிகளாக்கிக் கொள்ளாமலும் விபச்சாரம் செய்யாமலும் கற்பு நெறி தவறாமலும் அவர்களுக்குரிய மனக் வழங்கி மன முடிப்பது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது தனது நம்பிக்கையை இறை மறுப்பாக ஆக்கிக் கொள்பவரின் நல்லறம் அழிந்துவிட்டது அவர் மர்மையில் நட்டமடைந்தவராக இருப்பார் நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் தொழுகைக்காக தயாராகும் போது உங்கள் முகங்களையும் மூட்டுக்கள் வரை உங்கள் கைகளையும் கரண்டை வரை உங்கள் கால்களையும் கழுவிக்கொள்ளுங்கள் உங்கள் தலைகளை ஈரக் கையால் தடவிக்கொள்ளுங்கள் குளிப்பு கடமையானோராக நீங்கள் இருந்தால் குளித்து தூய்மையாகிக் கொள்ளுங்கள் நீங்கள் நோயாளிகளாகவோ பயணிகளாகவோ இருந்தால் அல்லது உங்களில் ஒருவர் கழிப்பறையிலிருந்து வந்தால் அல்லது உடலுறவின் மூலம் பெண்களை தீண்டினால் தண்ணீர் கிடைக்காத போது தூய்மையான மண்ணை தொட்டு அதில் உங்கள் முகங்களையும் கைகளையும் கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படுத்த விரும்பவில்லை மாறாக நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக உங்களை தூய்மைப்படுத்தவும் தனது அருளை உங்களுக்கு முழுமைப்படுத்தவுமே விரும்புகிறான் அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளையும் உங்களிடம் அவன் செய்த உடன்படிக்கையையும் செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் என்று நீங்கள் கூறியதையும் எண்ணி பாருங்கள் அல்லாஹுவை அஞ்சுங்கள் உள்ளங்களில் இருப்பதை அல்லாஹ் அறிந்தவன் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நீதிக்கு சாட்சிகளாக ஆகிவிடுங்கள் ஒரு சமுதாயத்தின் மீதுள்ள பகை நீங்கள் நீதியாக நடக்காமல் இருக்க உங்களை தூண்ட வேண்டாம் நீதியாக நடங்கள் அதுவே இரையச்சத்திற்கு நெருக்கமானது அல்லாகுவை அஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவன் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் புரிந்தோருக்கு மன்னிப்பும் மகத்தான கூலியும் உண்டு என அல்லாஹ் வாக்களித்துள்ளான் நம்மை மறுத்து நமது வசனங்களை பொய்யென கருதியோரே நரகவாசிகள் நம்பிக்கை கொண்டோரே ஒரு சமுதாயத்தினர் உங்களுக்கு எதிராக தம் கைகளை நீட்ட திட்டமிட்ட போது அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை எண்ணி பாருங்கள் அவர்களின் கைகளை உங்களை விட்டும் அவன் தடுத்தான் அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் நம்பிக்கை கொண்டோரே அல்லாகவையே சார்ந்திருக்க வேண்டும் இஸ்ராயலின் மக்களிடம் அல்லாஹ் உறுதிமொழி எடுத்தான் அவர்களில் தேர்வு செய்யப்பட்ட பன்னிரண்டு பேரை அனுப்பினோம் நான் உங்களுடன் இருக்கிறேன் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தும் கொடுத்து எனது தூதர்களையும் நம்பி அவர்களுக்கு உதவியாக இருந்து அல்லாஹுவுக்கு அழகிய கடனையும் கொடுப்பீர்களானால் உங்கள் தீமைகளை உங்களை விட்டும் அளிப்பேன் உங்களை சொர்க்கச் சோலைகளிலும் நுழையச் செய்வேன் அவற்றின் கீழ்பகுதியில் ஆறுகளோடும் உங்களில் இதன் பிறகு என்னை மறுத்தவர் நேரான வழியிலிருந்து விலகிவிட்டார் என்று அல்லாஹ் கூறினான் அவர்கள் தமது ஒப்பந்தத்தை முறித்ததால் அவர்களைச் சவித்தோம் அவர்களின் உள்ளங்களை இறுக்கமாக்கினோம் வார்த்தைகளை அதற்குரிய இடங்களை விட்டும் அவர்கள் மாற்றுகின்றனர் அவர்களுக்கு அறிவுரை கூறப்பட்டவற்றில் ஒரு பகுதியை விட்டுவிட்டனர் அவர்களில் சிலரை தவிர மற்றவர்களிடமிருந்து ஏதேனும் துரோகத்தை நீர் பார்த்து கொண்டே இருப்பீர் ஆகவே அவர்களை கண்டு கொள்ளாது அலட்சியப்படுத்துவீராக நன்மை செய்வோரை அல்லாஹ் விரும்புகிறான் நாங்கள் கிரித்தவர்கள் என்று கூறியோரிடமும் உடன்படிக்கை எடுத்தோம் அவர்களுக்கு அறிவுரை கூறப்பட்டவற்றில் ஒரு பகுதியை விட்டுவிட்டனர் எனவே கியாமத் நாள் வரை அவர்களிடையே பகைமையையும் வெறுப்பையும் ஏற்படுத்தினோம் அவர்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி அல்லாஹ் அவர்களுக்கு பின்னர் அறிவிப்பான் வேதமுடையோரே நம்முடைய தூதர் முஹம்மத் உங்களிடம் வந்துவிட்டார் வேதத்தில் நீங்கள் மறைத்தவற்றில் அதிகமானவற்றை அவர் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார் பலவற்றை அலட்சியம் செய்து விடுவார் இருந்து உங்களுக்கு ஒளியும் தெளிவான வேதமும் வந்துவிட்டன அவனது திருப்தியை நாடுவோருக்கு இதன் மூலம் அல்லாஹ் ஈடற்றத்தின் வழிகளை காட்டுகிறான் தன் விருப்பப்படி அவர்களை இருள்களிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு செல்கிறான் அவர்களுக்கு நேரான வழியை காட்டுகிறான் மறியமுடிய மகன் மசீஹ்தான் அல்லாஹ் என்று கூறியோர் ஏக இறைவனை மறுத்துவிட்டனர் மரியமின் மகன் மசிகையும் அவரது தாயாரையும் பூமியில் உள்ள அனைவரையும் அல்லாஹ் அழிக்க நாடினால் அவனிடமிருந்து அதை தடுக்க சிறிதளவேனும் சக்தி பெற்றவர் யார் என்று நீர் கேட்பீராக வானங்கள் பூமி மற்றும் அவற்றுக்கு இடைப்பட்டவைகளின் ஆட்சி அழகுக்கே உரியது அவன் நாடியதை படைப்பான் அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றலுடையவன் நாங்கள் அல்லாஹுவின் பிள்ளைகளும் அவனது நேசர்களும் ஆவோம் என்று யூதர்களும் கிரித்தவர்களும் கூறுகின்றனர் அவ்வாறாயின் உங்கள் பாவங்களின் காரணமாக உங்களை ஏன் அவன் தண்டிக்கிறான் என்று கேட்பீராக மாறாக நீங்கள் அவன் படைத்த மனிதர்களாவீர்கள் தான் நாடியோரை அவன் மன்னிப்பான் தான் நாடியோரை தண்டிப்பான் வானங்கள் பூமி அவற்றுக்கு இடைப்பட்டவைகளின் ஆட்சி அழகுவுக்கே உரியது அவனிடமே திரும்பிச் செல்லுதல் உள்ளது வேதமுடையோரே உங்களுக்கு நற்செய்தி கூறுபவரோ எச்சரிக்கை செய்பவரோ வரவில்லை என்று நீங்கள் கூறாமல் இருப்பதற்காக தூதர்களின் வருகை நின்று போயிருந்த காலகட்டத்தில் நம்முடைய தூதர் முஹம்மத் உங்களுக்கு தெளிவுபடுத்திட உங்களிடம் வந்துவிட்டார் நற்செய்தி கூறுபவரும் எச்சரிக்கை செய்பவரும் உங்களிடம் வந்துவிட்டார் அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீது ஆற்றலுடையவன் என் சமுதாயமே உங்களில் நபிமார்களை ஏற்படுத்தி உங்களை ஆட்சியாளர்களாக்கி உலகத்தில் எவருக்கும் கொடுக்காததை உங்களுக்கு கொடுத்ததன் மூலம் அல்லாஹ் உங்களுக்கு செய்திருந்த அருட்கொடையை எண்ணி பாருங்கள் என்று மூசா தமது சமுதாயத்திற்கு கூறியதை நினைவூட்டுவீராக என் சமுதாயமே அல்லாஹ் உங்களுக்கு விதித்த தூய்மையான இப்பூமியில் நுழையுங்கள் புறங்காட்டி ஓடாதீர்கள் அவ்வாறு ஓடினால் நட்டமடைந்தவர்களாவீர்கள் என்றும் மூசா கூறினார் மூசாவே அதில் அடக்குமுறை செய்யும் கூட்டத்தினர் உள்ளனர் அதிலிருந்து அவர்கள் வெளியேறும் வரை நாங்கள் அதில் நுழைய மாட்டோம் அவர்கள் அங்கிருந்து வெளியேறிவிட்டால் நாங்கள் நுழைவோம் என்று அவர்கள் கூறினர் அவர்களை எதிர்த்து அவ்வூரின் நுழைவாயில் வழியாக நுழையுங்கள் நீங்கள் அதில் நுழைந்தால் நீங்களே வெற்றி பெறுபவர்கள் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் அல்லகுவையே சார்ந்திருங்கள் என்று அல்லாகுவின் அருட்கொடையைப் பெற்ற இறைவனை அஞ்சுகிற இருவர் கூறினர் மூசாவே அவர்கள் அங்கே இருக்கும் வரை அதில் நாங்கள் ஒருபோதும் நுழைய மாட்டோம் எனவே நீரும் உமது இறைவனும் சென்று போரிடுங்கள் நாங்கள் இங்கேயே அமர்ந்திருக்கிறோம் என்று அவர்கள் கூறினர் என் இறைவா என்னையும் என் சகோதரனையும் தவிர யாரையும் நான் கட்டுப்படுத்த முடியாது எனவே எங்களுக்கும் குற்றம் புரிந்த இக்கூட்டத்திற்கும் இடையே நீ தீர்ப்பளிப்பாயாக என்று மூசா கூறினார் இவ்வூர் அவர்களுக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு தடை செய்யப்பட்டது நாடற்று பூமியில் அவர்கள் திரிவார்கள் எனவே குற்றம் புரிந்த இக்கூட்டத்திற்காக நீர் கவலைப்படாதீர் என்று இறைவன் கூறினான் ஆதமுடைய இரு புதல்வர்களின் உண்மை வரலாற்றை அவர்களுக்கு கூறுவீராக அவ்விருவரும் ஒரு வணக்கத்தை புரிந்தனர் அவர்களில் ஒருவரிடம் அது ஏற்கப்பட்டது மற்றொருடம் கேட்கப்படவில்லை தன்னை அஞ்சு ஓரிடமிருந்தே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று ஏற்கப்பட்டவர் கூறினார் என்னை கொள்வதற்காக உன் கையை என்னை நோக்கி நீ நீட்டினால் உன்னை கொள்வதற்காக என் கையை உன்னை நோக்கி நான் நீட்டுபவன் அல்லன் அகிலத்தின் இறைவனாகிய அல்லாகுவை நான் அஞ்சுகிறேன் உன் பாவத்துடன் என்னை கொன்ற பாவத்தையும் நீ சுமந்து நரகவாசியாக நீ ஆவதையே நான் விரும்புகிறேன் இதுவே அநீதி இளைத்தோரின் கூலியாகும் எனவும் அவர் கூறினார் இவ்வளவுக்கு பிறகும் தன் சகோதரரை கொள்ளுமாறு அவனது மனம் தூண்டியது அவரை கொன்றான் எனவே நட்டம் அடைந்தவனாக ஆகிவிட்டான் தனது சகோதரரின் உடலை எவ்வாறு மறைப்பது என்று அவனுக்கு காட்ட அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பினான் அது பூமியை தோண்டியது அந்த இந்த காகத்தைப் போல் இருப்பதற்கு கூட என்னால் இயலவில்லையே அவ்வாறு இருந்திருந்தால் என் சகோதரரின் உடலை மறைத்திருப்பேனே என கூறினான் கவலைப்பட்டவனாக ஆனான் கொலைக்கு பதிலாகவோ பூமியில் செய்யும் குழப்பத்திற்கு பதிலாகவோ இல்லாமல் ஒருவர் மற்றொருவரை கொலை செய்தால் அவர் எல்லா மனிதர்களையும் கொலை செய்தவர் போலாவார் என்றும் ஒரு மனிதனை வாழ வைத்தவர் எல்லா மனிதர்களையும் வாழ வைத்தவர் போலாவார் என்றும் இஸ்ராயலின் மக்களுக்கு இதன் காரணமாகவே விதியாக்கினோம் அவர்களிடம் நம்முடைய தூதர்கள் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தனர் இதன் பின்னர் அவர்களில் அதிகமானோர் பூமியில் வரம்பு மீறுவோராகவே உள்ளனர் கொல்லப்படுவது அல்லது சிலுவையில் அறையப்படுவது அல்லது மாறுகால் மாறு கை வெட்டப்படுவது அல்லது நாடு கடத்தப்படுவது ஆகியவையே அல்லகவுடனும் அவனது தூதருடனும் போர் செய்து பூமியில் குழப்பம் செய்ய முயற்சி போருக்குரிய தண்டனை இது அவர்களுக்கு இவ்வுலகில் ஏற்படும் இழிவாகும் அவர்களுக்கு மறுமையில் கடும் வேதனை உள்ளது அவர்களில் நீங்கள் சிறைப்பிடிப்பதற்கு முன் தெரிந்து கொள்வோரை தவிர அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் அவனை நோக்கி ஒரு வசீலாவை கொள்ளுங்கள் அவன் பாதையில் அறப்போர் செய்யுங்கள் வெற்றி பெறுவீர்கள் பூமியிலுள்ள அனைத்தும் அத்துடன் அதுபோல் இன்னொரு மடங்கும் ஏக இறைவனை மறுப்போருக்கு உடைமையாக இருந்து நாளின் வேதனைக்கு ஈடாக கொடுத்தாலும் அவர்களிடமிருந்து அவை ஏற்கப்படாது அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு அவர்கள் நரகிலிருந்து வெளியேற விரும்புவார்கள் ஆனால் அதிலிருந்து அவர்கள் வெளியேற முடியாது அவர்களுக்கு நிலையான வேதனை உண்டு திருடுபவன் திருடுபவள் ஆகிய இருவரின் கைகளை வெட்டி விடுங்கள் இது அவர்கள் செய்ததற்குரிய கூலியும் அல்லஹுவின் தண்டனையுமாகும் அல்லாஹ் மிகைத்தவன் ஞானமிக்கவன் அநீதி இளைத்த பின் மன்னிப்பு கேட்டு தம்மை திருத்திக் கொண்டவரை அல்லாஹ் மன்னிப்பான் அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி உரியது என்பதை நீர் அறியவில்லையா தான் நாடியோரை அவன் தண்டிப்பான் தான் நாடியோரை மன்னிப்பான் அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றலுடையவன் நம்பிக்கை கொண்டோம் என்று தம் வாய்களால் கூறி உள்ளங்களால் நம்பிக்கை கொள்ளாமல் இறை நோக்கி விரைந்து செல்வோர் குறித்தும் யூதர்களை குறித்தும் தூதரே கவலைப்படாதீர் அவர்கள் பொய்களையே அதிகம் செவி உறுகின்றனர் உம்மிடம் வராத மற்றொரு சமுதாயத்திற்காக உமது பேச்சை செவியூறுகின்றனர் வார்த்தைகளை அவற்றுக்குரிய இடங்களை விட்டும் மாற்றிக் கூறுகின்றனர் அது சாதகமானது உங்களுக்கு வழங்கப்பட்டால் அதை எடுத்துக் கொள்ளுங்கள் அது கொடுக்கப்படாவிட்டால் அதை தவிர்த்து விடுங்கள் என்று கூறுகின்றனர் அல்லாஹ் சோதிக்க நாடுபவரை அல்லாஹுவிடமிருந்து அதிகாரம் பெற மாட்டீர் அவர்களின் உள்ளங்களை அல்லாஹ் விரும்பவில்லை அவர்களுக்கு இவ்வுலகில் இழிவு இருக்கிறது மறுமையில் கடும் வேதனை உண்டு பொய்யையே அவர்கள் அதிகம் செவியுறுகின்றனர் தடுக்கப்பட்டதையே அதிகம் சாப்பிடுகின்றனர் அவர்கள் உம்மிதம் வந்தால் அவர்களிடையே நீர் தீர்ப்பு வழங்கலாம் அல்லது அவர்களை அலட்சியம் செய்யலாம் அவர்களை நீர் அலட்சியம் செய்தால் அவர்களால் உமக்கு எந்த தீங்கும் தர முடியாது நீர் தீர்ப்பளித்தால் அவர்களிடையே நீதியான முறையில் தீர்ப்பளிப்பார்கள் நீதி செலுத்துவோரை அல்லாஹ் விரும்புகிறான் அவர்களிடம் தௌராற்றி இருக்கிறது அதில் அல்லஹுவின் கட்டளையும் உள்ளது இதன் பின்னர் அதை அவர்கள் புறக்கணிக்கின்றனர் இந்நிலையில் அவர்கள் உம்மை எப்படி தீர்ப்பு வழங்குபவராக ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் நம்பிக்கை கொண்டோர் அல்லர் சௌராத்தை நாம் அருளினோம் அதில் நேர்வழியும் ஒளியும் இருந்தது இறைவனுக்கு கட்டுப்பட்ட நபிமார்களும் யூத வணக்கசாலிகளும் மேதைகளும் அல்லாஹுவின் வேதத்தை பாதுகாக்க கட்டளையிடப்பட்டதாலும் அதற்கு சாட்சிகளாக இருந்ததாலும் யூதர்களுக்கு அதன் மூலமே தீர்ப்பளித்து வந்தனர் எனவே மனிதர்களுக்கு அஞ்சாதீர்கள் எனக்கே அஞ்சுங்கள் எனது வசனங்களை அற்ப விலைக்கு வெற்றி விடாதீர்கள் அல்லா அருளியதன் அடிப்படையில் தீர்ப்பளிக்காதோரே ஏக இறைவனை மறுப்பவர்கள் உயிருக்கு உயிர் கண்ணுக்கு கண் மூக்குக்கு மூக்கு காதுக்கு காது பல்லுக்கு பல் காயங்களுக்கு பதிலாக அதே அளவு காயப்படுத்துதல் ஆகியவற்றை அதில் சௌராத்தில் அவர்களுக்கு விதியாக்கினோம் பாதிக்கப்பட்ட யாராவது அதை மன்னித்தால் அது அவருக்கு பாவங்களுக்கு பரிகாரமாக ஆகும் அல்லா அருளியதின் அடிப்படையில் தீர்ப்பளிக்காதோர் அனைதி இடைத்தவர்கள் தமக்கு முன் சென்ற தௌராத்தை உண்மைப்படுத்துபவராக அவர்களின் அடிச்சுவட்டில் மரியமின் மகன் ஈசாவை தொடரச் செய்தோம் அவருக்கு இஞ்சிலையும் வழங்கினோம் அதில் நேர்வழியும் ஒளியும் இருந்தன தனக்கு முன் சென்ற சௌராத்தை உண்மைப்படுத்துவதாகவும் அது அமைந்திருந்தது இறைவனை அஞ்சுவோருக்கு நேர்வழியாகவும் அறிவுரையாகவும் இருந்தது இஞ்சியிலுக்குரியோர் அதில் அல்லாஹ் அருளியதன் அடிப்படையில் தீர்ப்பளிக்கட்டும் அல்லாஹ் அருளியதன் அடிப்படையில் தீர்ப்பளிக்காதோரே குற்றவாளிகள் உண்மையை உள்ளடக்கிய வேதத்தை உமக்கு அருளினோம் அது தனக்கு முன் சென்ற வேதத்தை உண்மைப்படுத்துவதாகவும் அதை பாதுகாப்பதாகவும் இருக்கிறது எனவே அல்லாஹ் அருளியதன் அடிப்படையில் அவர்களிடையே தீர்ப்பளிப்பீராக உம்மிடம் வந்துள்ள உண்மையை அலட்சியம் செய்து அவர்களின் மனோ இச்சைகளை பின்பற்றாதீர் உங்களில் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை திட்டத்தையும் வழியையும் ஏற்படுத்தியுள்ளோம் அல்லாஹ் நினைத்திருந்தால் உங்களை ஒரே சமுதாயமாக ஆக்கியிருப்பான் எனினும் உங்களுக்கு அவன் வழங்கியவற்றில் உங்களை சோதிப்பதற்காக அவ்வாறு ஆக்கிடவில்லை எனவே நன்மைகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள் நீங்கள் அனைவரும் அல்லகுவிடமே திரும்பிச் செல்ல வேண்டும் நீங்கள் முரண்பட்டது பற்றி அவன் உங்களுக்கு அறிவிப்பான் அல்லாஹ் அருளியதன் அடிப்படையில் அவர்களிடையே தீர்ப்பளிப்பீராக அவர்களின் மனோ இச்சைகளை பின்பற்றாதீர் அல்லாஹ் உமக்கு அருளியதில் சிலவற்றை விட்டும் அவர்கள் உம்மை குழப்புவார்கள் என்பதில் கவனமாக இருப்பீராக அவர்கள் புறக்கணித்தால் அவர்களின் சில பாவங்கள் காரணமாக அவர்களை தண்டிப்பதையே அல்லாஹ் நாடுகிறான் என்பதை அறிந்து கொள்வீராக மனிதர்களில் அதிகமானோர் குற்றம் புரிவோராக உள்ளனர் அறியாமை கால தீர்ப்பைத்தான் அவர்கள் தேடுகிறார்களா உறுதியாக நம்புகிற சமுதாயத்திற்கு அழகிய தீர்ப்பளிப்பவன் யார் நம்பிக்கை கொண்டோரே யூதர்களையும் உங்கள் பாதுகாவலர்களாக்கிக் கொள்ளாதீர்கள் அவர்களில் ஒருவர் மற்றவருக்கு பாதுகாவலர்கள் உங்களில் அவர்களை பொறுப்பாளராக்கிக் கொள்வோர் அவர்களைச் சேர்ந்தவரே அனைத்து இழைத்த கூட்டத்திற்கு அல்லாஹ் அல்லா நோய் இருப்போர் அவர்களை நோக்கி விரைவதை காண்கிறீர் எங்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமோ என அஞ்சுகிறோம் என்று அவர்கள் கூறுகின்றனர் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி அளிக்கலாம் அல்லது ஏதேனும் ஒரு காரியத்தை அவன் நிகழ்த்தலாம் அவர்கள் தமக்குள் ரகசியமாக வைத்திருந்ததற்காக அப்போது கவலைப்பட்டோராக ஆவார்கள் இவர்களின் நல்லறங்கள் அழிந்து நட்டமடைந்தனர் நாங்களும் உங்களை சேர்ந்தோரே என அல்லாஹு மீது உறுதியாக சத்தியம் செய்தோர் தாமா என்று இவர்களின் நல்லறங்கள் அழிந்து நட்டமடைந்தனர் நாங்களும் உங்களைச் சேர்ந்தோரே என அல்லாஹு மீது உறுதியாக சத்தியம் செய்தோர் தாமா என்று நம்பிக்கை கொண்டோர் மறுமையில் வியப்புடன் கூறுவார்கள் நம்பிக்கை கொண்டோரே உங்களில் யாரேனும் தமது மார்க்கத்தை விட்டு மாறிவிட்டால் அல்லாஹ் பின்னர் வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவான் அவன் அவர்களை விரும்புவான் அவர்கள் அவனை விரும்புவார்கள் அவர்கள் நம்பிக்கை கொண்டோரிடம் பணிவாகவும் ஏக இறைவனை மறுப்போரிடம் தலை நிமிர்ந்தும் இருப்பார்கள் அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் புரிவார்கள் பழிப்போரின் பழி அவர்கள் அஞ்ச மாட்டார்கள் இது அல்லாஹ்வின் அருள் தான் நாடியோருக்கு அதை அவன் அளிப்பான் அல்லாஹ் தாராளமானவன் அறிந்தவன் அல்லாஹ்வும் அவனது தூதரும் தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தும் கொடுத்து ருக்குவு செய்கிற நம்பிக்கை கொண்டோருமே உங்கள் உதவியாளர்கள் அல்லாகுவையும் அவனது தூதரையும் நம்பிக்கை கொண்டோரையும் பொறுப்பாளராக்கிக் கொண்ட அல்லாகுவின் கூட்டத்தினரே வெற்றி பெறுபவர்கள் நம்பிக்கை கொண்டோரே உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டோரிலும் ஏக இறைவனை மறுப்போரிலும் உங்கள் மார்க்கத்தை கேளியாகவும் விளையாட்டாகவும் ஆக்கிக் கொண்டோரை உற்ற நண்பர்களாக்கிக் கொள்ளாதீர்கள் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் அல்லாஹுவை அஞ்சுங்கள் தொழுகைக்கு நீங்கள் அழைக்கும் போது அதை அவர்கள் கேலியாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக்கொண்டனர் அவர்கள் விளங்காத கூட்டத்தினராக இருப்பதே இதற்கு காரணம் வேதமுடையோரே அல்லாகுவையும் எங்களுக்கு அருளப்பட்டதையும் இதற்கு முன் அருளப்பட்டதையும் நம்புகிறோம் என்பதற்காகத் தவிர வேறு எதற்காக எங்களை வெறுக்கின்றீர்கள் உங்களில் பெரும்பாலோர் குற்றவாளிகள் என்று கூறுவீராக அல்லாஹ்விடம் இதைவிட கெட்ட கூலி பெறுபவனைப் பற்றி உங்களுக்கு நான் கூறட்டுமா என்று கேட்பீராக அல்லாஹ் எவர்களைச் சவித்து கோபம் கொண்டானோ எவர்களே குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் உருமாற்றினானோ எவர்கள் தீய சக்திகளுக்கு அடி பணிந்தார்களோ அவர்களே தீய இடத்திற்குரியவர்கள் நேர் வழியிலிருந்து தவறியவர்கள் அவர்கள் உங்களிடம் வரும்போது நம்பிக்கை கொண்டோம் என கூறுகின்றனர் அவர்கள் இறை மறுப்பை மனதில் வைத்துக்கொண்டே வந்தனர் அதனுடனேயே வெளியேறியும் விட்டனர் அவர்கள் மறைத்து வைப்பவற்றை அல்லாஹ் நன்கு அறிந்தவன் அவர்களில் அதிகமானோர் பாவத்திற்கும் வரம்பு மீறலுக்கும் தடுக்கப்பட்டதை உண்பதற்கும் விரைந்து செல்வதை நீர் காண்பீர் அவர்கள் செய்வது மிகவும் கெட்டது அவர்களின் பாவமான கூற்றை விட்டும் தடுக்கப்பட்டதை அவர்கள் உண்பதை விட்டும் வணக்கசாலிகளும் மேதைகளும் அவர்களை தடுத்திருக்க வேண்டாமா அவர்கள் செய்வது மிகவும் கெட்டது அல்லாஹுவின் கை கட்டப்பட்டுள்ளது என்று யூதர்கள் கூறுகின்றனர் அவர்களின் கைகளே கட்டப்பட்டுள்ளன அவர்களது இக்கூற்றின் காரணமாக அவர்கள் சபிக்கப்பட்டனர் மாறாக அவனது இரு கைகளும் விரிக்கப்பட்டே உள்ளன அவன் நாடியவாறு வழங்குவான் உமது இறைவனிடமிருந்து உமக்கு அருளப்பட்டது அவர்களில் பெரும்பாலோருக்கு இறை மறுப்பையும் வரம்பு மீறலையும் அதிகப்படுத்திவிட்டது நாள் வரை அவர்களிடையே பகைமையையும் வெறுப்பையும் ஏற்படுத்திவிட்டோம் அவர்கள் போர் எனும் தீயை மூட்டும் போதெல்லாம் அதை அல்லாஹ் அணைத்து விடுகிறான் அவர்கள் பூமியில் குழப்பம் விளைவிக்கின்றனர் குழப்பம் விளைவிப்போரை அல்லாஹ் விரும்ப மாட்டான் வேதமுடையோர் நம்பிக்கை கொண்டு இறை அச்சத்துடன் நடந்து கொண்டிருந்தால் அவர்களது பாவங்களை அவர்களை விட்டும் நீக்கி இருப்போம் அவர்களை இன்பம் நிறைந்த சொர்க்க சோலைகளில் நுழையச் செய்திருப்போம் சௌராத்தையும் இஞ்சிலையும் அவர்களுக்கு அவர்களது இறைவனிடமிருந்து அவர்கள் நிலைநாட்டியிருந்தால் தமது தலைக்கு மேலிருந்தும் தமது கால்களுக்கு கீழே இருந்தும் கிடைப்பவற்றை சாப்பிட்டிருப்பார்கள் அவர்களில் நேர்மையான கூட்டமும் உள்ளது அவர்களில் அதிகமானோரின் செயல் மிகவும் கெட்டதாகும் தூதரே உமது இறைவனிடமிருந்து உமக்கு அருளப்பட்டதை எடுத்துச் சொல்வீராக செய்யவில்லையானால் அவனது தூதை நீர் எடுத்துச் சொன்னவராக மாட்டீர் அல்லா உம்மை மனிதர்களிடமிருந்து காப்பாற்றுவான் தன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு அல்லாஹ் வழிகாட்ட மாட்டான் வேதமுடையோரே சௌராத்தையும் இஞ்சிலையும் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதையும் நீங்கள் நிலைநாட்டாத வரை நீங்கள் எதிலும் சேர்ந்தவர்கள் அல்லர் என்று கூறுவீராக உமது இறைவனிடமிருந்து உமக்கு அருளப்பட்ட இவ்வேதமானது அவர்களில் அதிகமானோருக்கு இறை மறுப்பையும் வரம்பு மீறலையும் அதிகப்படுத்துகிறது எனவே ஏக இறைவனை மறுக்கும் கூட்டத்திற்காக நீர் கவலைப்படாதீர் நம்பிக்கை கொண்டோரிலும் யூதர்களிலும் சாவியின்களிலும் கிறித்தவர்களிலும் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பி நல்லறங்களைச் செய்தோருக்கு எந்த அச்சமும் இல்லை அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் இஸ்ராயலின் மக்களிடம் உறுதிமொழி எடுத்தோம் அவர்களிடம் தூதர்களையும் அனுப்பினோம் அவர்கள் விரும்பாததை தூதர் அவர்களிடம் கொண்டு வந்த போதெல்லாம் சிலரை பொய்யரன்றனர் மற்றும் சிலரை கொன்றனர் எந்த சோதனையும் ஏற்படாது என்று அவர்கள் விட்டனர் இதனால் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் ஆனார்கள் பின்னரும் அவர்களை அல்லாஹ் மன்னித்தான் பின்னர் அவர்களில் அதிகமானோர் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் ஆனார்கள் அவர்கள் செய்வதை அல்லாஹ் பார்ப்பவன் மரியமின் மகன் மசிஹ்தான் அல்லாஹ் என கூறியவர்கள் ஏக இறைவனை மறுத்துவிட்டனர் இஸ்ராயலின் மக்களே என் இறைவனும் உங்கள் இறைவனுமாகிய அல்லாஹுவை வணங்குங்கள் அல்லாஹுவுக்கு இணை கற்பிப்போருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தடை செய்துவிட்டான் அவர்கள் சென்றடையும் இடம் நரகம் அனைதி இழைத்தோருக்கு எந்த உதவியாளர்களும் இல்லை என்றே மசீஹ் கூறினார் மூவரில் மூன்று கடவுள்களில் அல்லாகவும் ஒருவன் என்று கூறியோர் ஏக இறைவனை மறுப்பவர்களாகிவிட்டனர் ஒரே இறைவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமில்லை அவர்கள் தமது கூற்றிலிருந்து விலகிக்கொள்ளவில்லை ஆனால் ஏக இறைவனை மறுப்போருக்கு துன்புறுத்தும் வேதனை வந்தடையும் அவர்கள் அல்லாஹ்விடம் திரும்பி அவனிடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டாமா அல்லா மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் மரியமின் மகன் மசீஹ் தூதரை தவிர வேறில்லை அவருக்கு முன் பல தூதர்கள் சென்றுவிட்டனர் அவரது தாய் உண்மையாளர் அவ்விருவரும் உணவு உண்போராக இருந்தனர் இவர்களுக்கு சான்றுகளை எவ்வாறு தெளிவுபடுத்தியுள்ளோம் என்பதை சிந்திப்பீராக பின்னர் எவ்வாறு திசை திருப்பப்படுகின்றனர் என்பதையும் சிந்திப்பீராக அன்றி உங்களுக்கு எந்த நன்மையும் தீமையும் செய்ய சக்தியற்றவற்றை வணங்குகிறீர்களா என்று கேட்பீராக அல்லாகுவே செவியுறுபவன் அறிந்தவன் வேதமுடையோரே உங்கள் மார்க்கத்தில் உண்மைக்கு மாற்றமாக கூறி வரம்பு மீறாதீர்கள் இதற்கு முன் தாமும் வழிகட்டு அதிகமானோரையும் வழிகெடுத்து நேரான பாதையை விட்டும் தடம் கூட்டத்தின் மனோ இச்சைகளை பின்பற்றாதீர்கள் என்று கூறுவீராக தாவூத் மரியமின் மகன் ஈசா ஆகியோரின் வாயால் ஏக இறைவனை மறுத்த இஸ்ராயிலின் மக்கள் சபிக்கப்பட்டனர் அவர்கள் மாறு செய்ததும் வரம்பு மீறியோராக இருந்ததுமே இதற்கு காரணம் அவர்கள் செய்து வந்த தீய செயல்களை விட்டும் ஒருவரை ஒருவர் தடுக்காதிருந்தனர் அவர்கள் செய்தது மிகவும் கெட்டது அவர்களில் அதிகமானோர் ஏக இறைவனை மறுப்போரை பொறுப்பாளர்களாக ஏற்படுத்திக் கொள்வதை நீர் காண்கிறீர் தமக்காக அவர்கள் தயாரித்தது கெட்டது அவர்கள் மீது அல்லாஹ் கோபம் கொண்டான் வேதனையில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அவர்கள் அல்லாஹுவையும் இந்த நபியையும் முஹம்மதையும் இவருக்கு அருளப்பட்டதையும் நம்பியிருந்தால் அவர்களை பொறுப்பாளர்களாக்கி இருக்க மாட்டார்கள் எனினும் அவர்களில் அதிகமானோர் குற்றம் புரிபவர்கள் நம்பிக்கை கொண்டோருக்கு மனிதர்களிலேயே கடுமையான பகைவர்களாக யூதர்களையும் இணை கற்பிப்போரையும் காண்பீர் நாங்கள் கிரித்தவர்கள் என கூறியோர் நம்பிக்கை கொண்டோருக்கு மிக நெருக்கமான நேசமுடையோராக இருப்பதையும் நீர் காண்பீர் அவர்களில் பாதிரிகளும் துறவிகளும் இருப்பதும் அவர்கள் ஆணவம் கொள்ளாது இருப்பதுமே இதற்கு காரணம் இத்தூதருக்கு முஹம்மதுக்கு அருளப்பட்டதை அவர்கள் செவியுறும் போது உண்மையை அறிந்து கொண்டதால் அவர்களின் கண்களில் கண்ணீர் வடிவதை நீர் காண்பீர் எங்கள் இறைவா நம்பிக்கை கொண்டோம் எனவே சான்று கூறுவோருடன் எங்களை பதிவு செய்வாயாக என அவர்கள் கூறுகின்றனர் அல்லாகுவையும் எங்களிடம் வந்த உண்மையையும் நாங்கள் நம்பாதிருக்க எங்களுக்கு என்ன தடை உள்ளது நல்ல சமுதாயத்துடன் எங்களையும் எங்கள் இறைவன் சேர்த்திட ஆவல் கொள்கிறோம் எனவும் கூறுகின்றனர் அவர்கள் இவ்வாறு கூறியதால் அவர்களுக்கு சொர்க்கச் சோலைகளை அல்லாஹ் பரிசாக வழங்கினான் அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் இதுவே நன்மை செய்வோருக்குரிய கூலி நம்மை மறுத்து நமது வசனங்களை பொய்யென கருதுவோரே நரகவாசிகள் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ் உங்களுக்கு அனுமதித்த தூயவற்றை தடுக்கப்பட்டவையாக ஆக்காதீர்கள் வரம்பு மீறாதீர்கள் வரம்பு மீறுவோரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அனுமதிக்கப்பட்ட தூய்மையானதை உண்ணுங்கள் நீங்கள் நம்புகின்ற அல்லாகவேயே அஞ்சுங்கள் உங்கள் சத்தியங்களில் வீணானவற்றுக்காக அல்லாஹ் உங்களை தண்டிக்க மாட்டான் மாறாக திட்டமிட்டு செய்யும் சத்தியங்களுக்காகவே உங்களை தண்டிப்பான் அதற்கான பரிகாரம் உங்கள் குடும்பத்தினருக்கு நீங்கள் உணவாக அளிக்கும் நடுத்தரமான உணவில் பத்து ஏழைகளுக்கு உணவளிப்பது அல்லது அவர்களுக்கு உடை அளிப்பது அல்லது ஓர் அடிமையை விடுதலை செய்வது ஆகியவையே இவற்றில் எதையும் பெறாதோர் மூன்று நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும் நீங்கள் சத்தியம் செய்து முறைத்தால் சத்தியத்திற்குரிய பரிகாரம் இவையே உங்கள் சத்தியங்களை பேணிக் கொள்ளுங்கள் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹ் இவ்வாறே தனது வசனங்களை தெளிவுபடுத்துகிறான் நம்பிக்கை கொண்டோரே மது சூதாட்டம் பழிப்பீடங்கள் குறி அம்புகள் ஆகியவை அருவருப்பானதும் ஷெய்தானின் நடவடிக்கையுமாகும் எனவே இதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் வெற்றி பெறுவீர்கள் மது சூதாட்டம் மூலம் உங்களுக்கிடையே பகைமையையும் வெறுப்பையும் ஏற்படுத்தவும் அல்லாஹ்வின் நினைவை விட்டும் தொழுகையை விட்டும் உங்களை தடுக்கவுமே ஷெய்தான் விரும்புகிறான் எனவே விலகிக் கொள்ள மாட்டீர்களா அல்லகுவுக்கு கட்டுப்படுங்கள் இத்தூதருக்கும் முஹம்மதுக்கும் கட்டுப்படுங்கள் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் புறக்கணித்தால் தெளிவாக எடுத்துச் சொல்வதே நமது தூதரின் கடமை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இறைவனை அஞ்சி நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்து பிறகு அஞ்சி நம்பிக்கை கொண்டு பின்னரும் அஞ்சி நன்மைகளை செய்வார்களானால் தடுக்கப்பட்டவற்றை முன்னர் உட்கொண்டதற்காக நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தோர் மீது எந்த குற்றமும் இல்லை நன்மை செய்வோரை அல்லாஹ் விரும்புகிறான் நம்பிக்கை கொண்டோரே தனிமையில் தன்னை அஞ்சுபவர் யார் என்பதை அல்லாஹ் அடையாளம் காட்ட நீங்கள் இஹ்ராமுடன் இருக்கும்போது உங்கள் கைகளுக்கும் உங்கள் ஈட்டிகளுக்கும் எட்டும் வகையில் சில வேட்டை பிராணிகளை காட்டி உங்களை அல்லாஹ் சோதித்துப் பார்ப்பான் இதன் பின்னர் வரம்பு மீறுபவருக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு நம்பிக்கை கொண்டோரே இஹ்ராமுடன் இருக்கும்போது வேட்டை பிராணிகளை கொள்ளாதீர்கள் உங்களில் எவரேனும் வேண்டுமென்றே அதை கொன்றால் அவர் கொன்ற பிராணியுடன் ஒத்துப்போகும் கால்நடை ஆடு மாடு ஒட்டகம் ஆகியவை பரிகாரமாகும் அது கௌபாவை சென்றடைய வேண்டிய காணிக்கை பிராணி அல்லது பரிகாரமாக ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் அல்லது அதற்கு ஈடான அளவு நோன்பு நோட்க வேண்டும் உங்களில் நீதியுடைய இருவர் இது பற்றி தீர்ப்பளிக்க வேண்டும் தனது வினையின் விளைவை அவர் அனுபவிப்பதற்காக இது அவசியம் இதற்கு முன் நடந்தவற்றை அல்லாஹ் மன்னித்தான் மீண்டும் செய்பவரை அல்லாஹ் தண்டிப்பான் அல்லாஹ் மிகைத்தவன் தண்டிப்பவன் உங்களுக்கும் ஏனைய பயணிகளுக்கும் பயன்படும் பொருட்டு கடலில் வேட்டையாடுவதும் அதன் உணவும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது இஹ்ராமுடன் இருக்கும்போது நீங்கள் தரையில் வேட்டையாடுதல் தடுக்கப்பட்டுள்ளது அல்லாஹுவை அஞ்சுங்கள் அவனிடமே ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் புனித ஆலயமான கௌபாவையும் புனித மாதத்தையும் குர்பானி பிராணியையும் அதற்கு அணிவிக்கப்படும் மாலைகளையும் மனிதர்களுக்கு நிலையானதாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான் வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் அல்லாஹ் அறிவான் என்பதையும் அல்லாஹ் அனைத்து பொருட்களையும் அறிந்தவன் என்பதையும் நீங்கள் அறிவதற்காகவே இது கூறப்படுகிறது அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் என்பதையும் அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் எடுத்துச் சொல்வது தவிர இத்தூதர் மீது வேறு பொறுப்பு இல்லை நீங்கள் வெளிப்படுத்துவதையும் மறைப்பதையும் அறிகிறான் கெட்டதும் நல்லதும் சமமாகாது என்று கூறுவீராக கெட்டது அதிகமாக இருப்பது உம்மை கவர்ந்த போதிலும் சரியே அறிவுடையோரே அல்லாஹுவை அஞ்சுங்கள் வெற்றி பெறுவீர்கள் நம்பிக்கை கொண்டோரே சில விஷயங்களை பற்றி கேள்வி எழுப்பாதீர்கள் அவை உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டால் உங்களுக்கு தீங்கு தரும் குருவான் அவை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டால் அவை உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டுவிடும் அவற்றை அல்லாஹ் மன்னித்தான் அல்லாஹ் மன்னிப்பவன் சகிப்பு தன்மை உள்ளவன் உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தினர் இவ்வாறு கேள்வி கேட்டனர் பின்னர் அவர்கள் அவற்றை மறுப்போராக ஆகிவிட்டனர் ஹாம் ஆகியவற்றை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை மாறாக ஏக இறைவனை மறுப்போர் அல்லாஹுவின் மீது பொய்யை இட்டு கட்டுகின்றனர் அவர்களில் அதிகமானோர் விளங்க மாட்டார்கள் அல்லாஹ் அருளியதை நோக்கியும் இத்தூதரை நோக்கியும் வாருங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் எங்கள் முன்னோர்களை எதில் கண்டோமோ அதுவே எங்களுக்கு போதும் என்று கூறுகின்றனர் அவர்களின் முன்னோர்கள் எதையும் அறியாமலும் நேர்வழி பெறாமலும் இருந்தாலுமா நம்பிக்கை கொண்டோரே உங்களை காத்து கொள்ளுங்கள் நீங்கள் நேர்வழி நடக்கும்போது வழி கட்டவனால் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது நீங்கள் அனைவரும் மீள்வது அல்லாகுவிடமே நீங்கள் செய்து கொண்டிருந்தது பற்றி அவன் உங்களுக்கு அப்போது அறிவிப்பான் நம்பிக்கை கொண்டோரே உங்களில் ஒருவருக்கு மரணம் நெருங்கி அவர் மரண சாசனம் செய்தால் உங்களைச் சேர்ந்த நேர்மையான இருவர் அதற்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் நீங்கள் பூமியில் பயணம் மேற்கொண்டிருக்கும் போது மரணம் எனும் துன்பம் உங்களுக்கு ஏற்பட்டால் உங்களைச் சேராத இருவராக இருக்கலாம் நீங்கள் அவர்களை சந்தேகப்பட்டால் தொழுகைக்கு பின் அவ்விருவரையும் தடுத்து வைத்துக் கொள்ளவும் இதனை சாட்சியத்தை விலை பேச மாட்டோம் நெருங்கிய உறவினராக இருந்தாலும் சரியே அல்லாஹுவின் சாட்சியத்தை மறைக்கவும் மாட்டோம் மறைத்தால் நாங்கள் குற்றவாளிகள் ஆவோம் என்று அல்லாஹ்வின் மீது அவ்விருவரும் சத்தியம் செய்ய வேண்டும் அவ்விருவரும் பொய்ச்சாட்சி கூறி பாவம் செய்தனர் என்பது தெரியவந்தால் யாருக்கு பாதகமாக சாட்சியம் கூறினார்களோ அவர்களைச் சேர்ந்த இருவர் அவ்விருவர் இடத்தில் நின்று எங்கள் சாட்சியம் இவ்விருவரின் சாட்சியத்தை விட மிகவும் உண்மையானது நாங்கள் வரம்பு மீறவில்லை அவ்வாறு வரம்பு மீறினால் அப்போது நாங்கள் அநீதி இழைத்தவர்களாவோம் என்று அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்ய வேண்டும் சரியான முறையில் சாட்சியம் கூறவோ தமது சத்தியம் பிறரால் மறுக்கப்படும் என்று அவர்கள் அஞ்சவோ இதுவே ஏற்ற வழி அல்லாகவே அஞ்சுங்கள் செவிமடுங்கள் குற்றம் புரியும் கூட்டத்துக்கு அல்லாஹ் நேர் வழி காட்ட மாட்டான் தூதர்களை அல்லாஹ் ஒன்று திரட்டும் நாளில் உங்களுக்கு என்ன பதில் அளிக்கப்பட்டது என்று கேட்பான் எங்களுக்கு இது பற்றி எந்த அறிவும் இல்லை நீயே மறைவானவற்றை அறிபவன் என்று அவர்கள் கூறுவார்கள் மரியமின் மகன் ஈசாவே உமக்கும் உமது தாயாருக்கும் நான் வழங்கிய அருட்குடையையும் ரூகுள் குதுஸ் மூலம் உம்மை வலுப்படுத்தியதையும் எண்ணி பார்ப்பீராக தொட்டிலும் இளமை பருவத்திலும் மக்களிடம் நீர் பேசினீர் உமக்கு வேதத்தையும் ஞானத்தையும் சௌராத்தையும் இஞ்சீலையும் நான் கற்று தந்ததையும் எண்ணி பார்ப்பீராக என் விருப்பப்படி களிமண்ணால் பறவை வடிவத்தை படைத்து அதில் நீர் ஊதியதையும் என் விருப்பப்படி அது பறவையாக மாறியதையும் என் விருப்பப்படி பிறவி குருடரையும் தொழு நோயாளியையும் நீர் குணப்படுத்தியதையும் எண்ணி பார்ப்பீராக இறந்தவர்களை என் விருப்பப்படி உயிருடன் வெளிப்படுத்தியதையும் எண்ணி பார்ப்பீராக இஸ்ராயலின் மக்களிடம் தெளிவான சான்றுகளை நீர் கொண்டு வந்தீர் அப்போது இது தெளிவான சூனியமே அன்றி வேறில்லை என்று அவர்களில் ஏக இறைவனை மறுப்போர் கூறியபோது அவர்களிடமிருந்து நான் உம்மை காப்பாற்றியதையும் எண்ணி பார்ப்பீராக என்று அல்லாஹ் ஈசாவிடம் கூறியதை நினைவூட்டுவீராக என்னையும் என் தூதரையும் நம்புங்கள் என்று ஈசாவின் சீடர்களுக்கு நான் அறிவித்த போது நம்பிக்கை கொண்டோம் நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீயே சாட்சியாக இருப்பாயாக என அவர்கள் கூறினர் மரியமின் மகன் ஈசாவே வானிலிருந்து உணவு தட்டை இறக்கிட உமது இறைவனுக்கு இயலுமா என்று சீடர்கள் கூறியபோது நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள் என்று அவர் கூறினார் அதை உண்டு எங்கள் உள்ளங்கள் அமைதி பெறவும் நீர் எங்களிடம் உண்மையை உரைத்தீர் என நாங்கள் அறிந்து அதற்கு சாட்சியாளர்களாக ஆகவும் விரும்புகிறோம் என்று அவர்கள் கூறினர் அல்லாகவே எங்கள் இறைவா வானிலிருந்து எங்களுக்கு உணவு தட்டை இறக்குவாயாக அது எங்களில் முதலாமவருக்கும் எங்களில் கடைசியானவருக்கும் திருநாளாகவும் உன்னிடமிருந்து பெற்ற சான்றாகவும் இருக்கும் எங்களுக்கு உணவளிப்பாயாக உணவளிப்போரில் நீயே சிறந்தவன் என்று மரியமின் மகன் ஈசா கூறினார் உங்களுக்கு அதை நான் இறக்குவேன் அதன் பிறகு உங்களில் யாரேனும் என்னை மறுத்தால் இவ்வுலகில் யாரையும் தண்டிக்காத அளவு அவரை தண்டிப்பேன் என்று அல்லாஹ் கூறினான் மரியமின் மகன் ஈசாவே அல்லாஹுவை அன்றி என்னையும் என் தாயாரையும் கடவுள்களாக்கிக் கொள்ளுங்கள் என நீர் மக்களுக்கு கூறினீரா என்று அல்லாஹ் மறுமையில் கேட்கும் போது நீ தூயவன் எனக்கு தகுதியில்லாத வார்த்தையை நான் கூற உரிமையில்லாதவன் நான் அவ்வாறு கூறியிருந்தால் அதை நீ அறிவாய் எனக்குள் உள்ளதை நீ அறிவாய் உனக்குள் உள்ளதை நான் அறிய மாட்டேன் நீ ஏ மறைவானவற்றை அறிபவன் என்று அவர் பதிலளிப்பார் நீ எனக்கு கட்டளையிட்டபடி எனது இறைவனும் உங்கள் இறைவனுமாகிய அல்லாகவே வணங்குங்கள் என்பதைத் தவிர வேறு எதையும் நான் அவர்களிடம் கூறவில்லை நான் அவர்களுடன் இருக்கும்போது போது அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தேன் என்னை நீ கைப்பற்றியதும் நீயே அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தாய் நீ அனைத்து பொருட்களையும் கண்காணிப்பவன் அவர்களை நீ தண்டித்தால் அவர்கள் உனது அடியார்களே அவர்களை நீ மன்னித்தால் நீ மிகைத்தவன் ஞானமிக்கவன் எனவும் அவர் கூறுவார் இது உண்மை பேசுவோருக்கு அவர்களது உண்மை பயன் தரும் நாள் அவர்களுக்கு சொர்க்கச் சோலைகள் உள்ளன அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும் அதில் அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் அவர்களை அல்லாஹ் பொரிந்து கொண்டான் அவர்களும் அல்லாஹுவை பொறிந்து கொண்டனர் இதுவே மகத்தான வெற்றியாகும் என்று அல்லாஹ் கூறுவான் வானங்கள் பூமி மற்றும் அவற்றில் உள்ளவைகளின் அதிகாரம் அல்லாஹுவுக்கே ஊறியது அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றலுடையவன்